அநேகமான உங்களுடைய வாழ்க்கையில டைரி எழுதுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கும், அநேகமா உங்களுக்கும் இருக்கும். பொதுவா பலரோட வாழ்க்கை எடுத்தோன்னா ஒரு 150% உங்களுடைய வாழ்க்கையில டைரி எழுதுற பழக்கம் வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம எந்த விஷயத்தையும் மறக்க கூடாது, நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமா நம்ம நினைக்கிற விஷயங்கள் மறக்கவே கூடாது அப்படிங்கிற நினைக்கிற விஷயங்களை வந்து நோட் டவுன் பண்ணி வச்சிருப்பாங்க. போன்ல கண்டிப்பா ஒரு நோட் போட்டு வச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு நோட் புக் எடுத்து நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. சிலர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டிக் பண்ணி ஒட்டி வச்சிருப்பாங்க. இதையெல்லாம் எங்க வாழ்க்கையை விட்டு போகக்கூடாது, நாங்க மறக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற விஷயங்களா இருக்கும். சோ அப்படியான விஷயங்களை நான் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு வந்து காட்ட போறேன், நான் இந்த நிகழ்ச்சியில உங்களோட பேச போறேன். எந்த அரிதாரமும் பூசாம அப்படியே லைவா நான் போற இடங்கள்ல என்ன சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி பாக்குறதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப்பில் பல விஷயங்கள் இருக்கும்ல, பல விஷயங்கள் நடக்கும். அப்போ நாங்கள் போகிற இடங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன மாதிரியான இடங்கள்ல இருந்து வராங்க, அவங்களுக்கு லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து, அந்த விஷயங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் டைம் கொடுத்து அவங்களோட பேசி, அவங்க லைஃப்பில் என்ன மாதிரி அவங்க என்ன விஷயத்தை தேடி இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த நிகழ்ச்சி. ஸோ அதனால் லைஃப்பாக என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறீங்க. என்னோடய வாழ்க்கையில் ஒரு டைரி எழுதுனே அப்படின்னு சொன்னா என்னென்ன விஷயங்கள் அதுல நான் எழுதுவேனோ அதே விஷயங்கள் நீங்க விஷுவலா பாக்குறீங்க, அவ்வளவுதான். நான் கால் ஃபேஸ்க்கு வந்திருக்கேன். கால் ஃபேஸ்ல இருக்க நிறைய விஷயங்கள் பத்தி நான் பார்க்க போறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி கால் ஃபேஸ்க்கு வந்தா என்னென்ன சத்தங்கள் கேட்கும், ஃபீல் தி சவுண்ட் ஆஃப் கால் ஃபேஸ். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் ாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். தாரண்டன் 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 மானம் பெரிதவர்கள் வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானே அறிந்து கொண்டு ஊருக்கும் சொன்னவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? காலி முகத்திடல் என்பது இலங்கையின் வர்த்தக தலைநகரமான கொழும்பில் காலிக்கும் இந்திய பெருங்கடலுக்கும் இடையே காணப்படும் திறந்த வெளி முகத்திடல். பிரித்தானியாவின் கவர்னர் சர் ஹென்றி வார்ட் என்பவரோட முயற்சியின் பலனால் 1857 உருவானதுதான் காலி முகத்திடல். கொழும்பு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு இடமா இந்த இடம் இருக்கு. உங்களுக்கு வந்து 5 வேலை இருக்குல்ல? 5 நான் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு எப்படி வீட்டுக்கு வாங்கிட்டு போவேன். நான் இப்போ கொல்லி பிடி பம்பளை பிடிக்கலாம் நடந்து தான் வரேன். பைக்கெல்லாம் இருக்கு எனக்கு, நான் போய் மாட்டேன். நடந்து வரது எனக்கு சரி சந்தோஷம். பெரிய வீட்டுல இருந்து இங்க நடந்து வர எவ்வளவு நேரம் எப்படி 2 ஓ அங்கிட்டு வரப்போக்கு செல்ஃபி அடிப்பாங்க, கடைகள்ல கூப்பிடுவாங்க, என்ன பல ரசிகர் இருக்காங்க. இப்ப நீங்க கூட நீங்க கண்டுக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு நன்றி. எம்ஜிஆருக்கு ரசிகர் இல்லைன்னு சொல்ல முடியும். புதுவாட்டியோட வந்து அவங்க என்ஜாய் பண்றதுன்னா அது வாழ்க்கை, அது சந்தோஷமான நாள்.
கோயில் குளம் போகிற மாதிரி வந்து இப்படி இந்த பிள்ளைங்களை கலக்கலப்பாக ஆக்கிட்டு போகிறாங்க. அவங்க அதே மாதிரி சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷம்னா என்ன சந்தோஷம்? அதான் சந்தோஷம். இதெல்லாம் பார்த்து ஜாலியா இருக்கதான் நம்ம வாழ்க்கை. நான் வந்து நீங்க நல்லா இருக்கும்னு நினைச்சாதான் நான் நல்லா இருக்கேன். எங்க தலைவர்கிட்ட போயிருக்கேன். எனக்கு ஜாதி பதம் தேவையில்லை. எனக்கு தெரிஞ்ச ஜாதி ரெண்டு ஜாதி, ஒன்னு ஆண் ஜாதி பெண் ஜாதி மனித ஜாதி. அதான் நீங்க என்ன விரும்பி சாப்பிடுவீங்க? நான் மிச்சம் சாப்பாடு வரது இல்லை. நான் விருப்பமா சொல்றேன் பராட்டா இடியாவும் சோறும் டச் பண்றது அதுதான் எனக்கு சாப்பாடு. எங்கள் அக்கா உன்னோட தான் இருக்கேன். அக்கா சமைச்சது கொடுத்து நான் நீ கடையில தான் சாப்பிட்டு போகிறேன். கடையில் எனக்கு அக்கா இருந்தாலும் மிச்சம் டிஸ்டர்ப் பண்ண இருக்கேன். வேலைக்கு நாளைக்கு போகணும் தான் அப்படியே போய் அது சாப்பிட்டு படுத்துவேன். நாளைக்கு காலையில் என்ன ஸ்பெஷல்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த இப்படித்தான கவலைன்றது மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. நான் சந்தோஷமும் தான் வாழ்றேன். அதை காட்டிக்கிட்டுறதுக்கு போனாக்கா இந்த நோய் போகும். அது சுற்றி கடவுளுக்கு சொல்லிட்டு முன்பால வச்சுக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சு பழகுறேன். சிங்களத்துல சொல்லுவாங்க பத்தா விழா நான் விழாடு லேக்கு சுத்தி. அதே மாதிரி சுத்தமாயிடும். இப்ப நாங்க வந்து துக்கம் கஷ்டம்ன்றது ராவு போயிடுச்சு. பவல் ஆயிடுச்சு, இப்ப ராவாயிடுச்சு. நாளைக்கு இடி அதே மாதிரி ராவும் பவலா. இப்ப ஜாதி பதம் எனக்கு தேவையில்லை. இவர் சிங்களம் ஜாதி, இவர் தமிழ் முஸ்லீம். மழை பெய்ய போக்கல சிங்கள ஆளுக்கு கொஞ்சம் தமிழ் ஆளுக்கு கொஞ்சம் அப்படி பெய்தான் சேம் சேம் திருத்தி பிடி. அதே மாதிரி இனி தான் நான் அப்படிதான் வாழ்றேன். துக்கம் கஷ்டம் வாழ்க்கை நாங்கள் கொண்டு வந்தது எதுவுமே, கொண்டு செல்வதே எதுவுமே, வந்தது இஷ்டா போறது பொக்ஸு பொக்ஸு புரியானத்தோட வரம் துணிக்கும் கூட போறேன். எப்பயுமே தான் வருவேன். ஆனா மிக்க வேலையும் சளி கொடுத்துட்டான். இதுக்கு போச்சு 25,600. இது வந்து இந்த டைலர் ஒருத்தர் அவங்க எனக்கு 3,000 ரூபா 2,000 ரூபா பிரியா கொடுக்குறாங்க. 28 இதுக்கு சேம். ஆனா இப்படி பத்தாம போட்டமா ஒட்டி இருக்கணும் எனக்கு. அப்போ எத்தனை 48 180 போல இருக்கு. சந்தோஷமா இருக்கு. தினியா குடிச்சேன்னு வைத்து வச்சு பார்க்க மாட்டாங்களா யாரும். இப்ப இந்த அன்புன்றது எடுக்கிறது கஷ்டம். காசு பணத்தால் அது ரத்தத்துல உரியாரு. ஏன்னா காசை கொடுத்து உடுப்ப வாங்கலாம், தச்சு கொடுக்கலாம், சூவான். உங்களை வாங்கலுமே எனக்கு காசு கொடுங்க. அன்பு தான் அன்புக்கு நான் அடிமை. என் தலைவர் தலைவர் சொல்லியிருக்காரு, கை கட்டி வேலை செய்யாத, கை கட்டி வேலை செய்யணும். சிரித்து வாழ வேணும், பிறகு சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேணும், சிலர் உழைப்பை வாழ. தலைவரை பாருங்க உங்களுக்கு சின்ன குமார். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் வாழலாம். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமணம் பெரிதவர்கள் வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானே அறிந்து கொண்டு ஊருக்கும் சொன்னவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? Super, thank you so much. இல்ல
சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற எல்லா உல்லாச பயணிகளும் காதிமுகத்திடருக்கு தவறாமல் வருவாங்க. அதே போல் ஏனைய மாவட்டங்களில் இருந்து கொழும்புக்கு வருபவங்க நிச்சயம் ஒரு முறையாவது காலிமுகத்திடலுக்கு வந்தே தீருவாங்க. இந்த காலிமுகத்திடல் அப்படி இல்லைன்னா கால்ஃபேஸ் கிரீன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடம் ஆரம்ப காலத்தில் குதிரை ஓட்ட பந்தயங்கள் நடக்கிற இடமாகவும் கால்ஃப் விளையாட்டு விளையாடக்கூடிய இடமாகவும் அது தவிர கிரிக்கெட் போலோ ஃபுட்பால் டென்னிஸ் ரக்பி போன்ற விளையாட்டுகளை விளையாடக்கூடிய இடமாகவும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய இந்த கால்ஃபேஸ் காலிமுக திடலுக்கு அதிகமானவங்க வயது வித்தியாசம் இல்லாமல் எப்போதுமே வருவாங்க. அது தவிர இந்த இடம் முக்கியமாக சிறுவர்களுடைய விளையாட்டு தலமாகவும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இளைஞர்களுக்கும் இது முக்கியமான பொழுதுபோக்கு இடமாக மாறியிருக்கு. பழத்துருத்துண்டு பெருங்கீரகம் கராம்பு இதெல்லாம் போட்டு இது செய்வீங்களா? செஞ்சு மிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்க. எவ்வளோ கொண்டு வருவீங்க ஒரு நாளைக்கு? இப்போதான் கொண்டு வர. அப்போ உங்களுக்கு அப்போ 5 மணிக்கு தான் வேலை டைம். எத்தனை மணிக்கு அப்போ ஆஃப் ஆவீங்க? 10 மணிக்கு. 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வேலை. லாபமாக இது பண்ணுறதுல யாவர் இருந்தாக்கா வாழ்கிற இதில் தான். சரி, கால் ஃபேஸ்க்கு வந்து எதுக்கு இவ்வளோ பேர் வராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வினோத ஆகிற இடம் தான். ஜாலியாக இருக்கிறதுக்கு வராங்களா? கையில் ஜாலியாக அப்படி நிறைய தக தகன்னு சாமிங்க அங்கிள் சாமிங்க. அதை இதுக்கெல்லாம் என்ன பேரு? வெள்ளி. இல்ல இல்ல வெள்ளியா? நீங்களே நம்மளே வேலை செஞ்சு நம்மளே வாங்கி போட்டோமா? சூப்பர் இருக்கு. தேங்க்யூ. அதிகமாக வார இறுதி நாட்கள் வார நாட்களை எல்லாம் தன்னோட குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணணும் தன்னோட குடும்பத்தோட கழிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வரக்கூடிய மிக முக்கியமான இடமா இந்த கொழும்பு கால்ஃபேஸ் சொல்லப்படுது. வார இறுதி நாட்கள்ல அதிகளவான சந்தொகை வரக்கூடிய இன்னும் ஒரு இடமாகவும் இந்த கால்ஃபேஸ் சொல்லப்படுது. அதே போல இந்த நாட்கள்ல அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகளும் இங்க தயார் செய்து விற்கப்படுது. இலங்கையில இருக்கக்கூடிய மிக பழமையான ஹோட்டல்களும் இந்த காலிமுகத்திடத்தை சுத்தி தான் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அசிங்கமா போச்சு குமார். எங்களுடைய நாட்டின் சுதந்திர தின விழா கூட ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 4ஆம் தேதி அதன் கொண்டாட்டங்களை நடத்தக்கூடிய இடமும் இந்த காலிமுகத்திடல். கால்ஃபேஸ்னு அழைக்கப்படுற இந்த இடம் 5 ஹெக்டேயர் அதாவது கிட்டத்தட்ட 12 ஏக்கர் நிலப்பரப்பு சூழ்ந்த ஒரு கடல் பக்க நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பூங்கான்னு சொல்லலாம். இலங்கையுடைய நிதி மற்றும் வணிக தலைநகராக இருக்கக்கூடிய கொழும்பினுடைய மையத்தில்
கடற்கரையோரத்துல 500 மீட்டர் வரை இது நீண்டிருக்கக்கூடிய ஒரு இடம். கிட்டத்தட்ட இதனுடைய பரப்பு 1600 சதுர அடி வரை இருக்கு அப்படிங்கிறது தான் தகவல். 1859 ஆளுநர் சர் ஹென்ரி ஜார்ஜ் வார்டு அப்படிங்கிறவர் ஒரு உலாவும் பாதை அமைச்சிருக்காரு. அப்போ இருந்த கால்ஃபேஸ் கிரீன் இப்போ இருக்கதை விட மிகப்பெரிய பரப்பளவுல நீடிக்கப்பட்டு அமைக்கப்பட்டதா தான் வரலாறு சொல்லுது. எனக்கு மாலாண்டி மெடிக்கலாம். அது நான் பலட்டா சாப்பாடு கூட இருக்கும். இலங்கையில முதல் அதிகாரப்பூர்வமான ரக்பி போட்டியும் இங்கேதான் நடைபெற்றதா பதிவுகள் சொல்லுது. ஆனா இது இப்போது மிக பெரிய திறந்த வெளியாக காணப்படுது. குழந்தைகள், இளைஞர்கள், காதலர்கள், குடும்பத்தினர் அப்படின்னு சொல்லி எல்லோருமே இங்க வந்து போறக்கூடிய ஒரு அழகான திறந்த வெளி பொழுதுபோக்கு இடமா இந்த கால்ஃபேஸ் கிரீன் மாறியிருக்கு. அதே போல விற்பனையாளர்கள், காத்தாடி பறக்க வைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி எல்லோருமே இங்க வந்து போறத நாங்க காணக்கூடியதா இருக்கு. சனி மற்றும் ஞாயிறு தினங்கள்ல குடும்ப சகிதம் நிறைய மக்கள் அவங்களுடைய நேரத்தை இங்க செலவிடுறத நாங்க காணலாம். காலிமுக்கு திடலை பொறுத்த வரைக்கும் சமைச்ச நண்டு உணவுகள், இறால் உணவுகள், பழ வகைகள் அப்படின்னு சொல்லி வித்தியாசமான சுவையுள்ள சிற்றுண்டிகளை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இங்க இருக்கு. கால்ஃபேஸுக்கு பொழுதுபோக்குக்காக வாரோம் அப்படிங்கிறத தவிரவும் கால்ஃபேஸே தங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடமா மாத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய தொழில் நிமித்தம் வர்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையால முக்கியமான நேரங்கள் இதுக்குள்ளதான் போறதா நிறைய பேருடைய வாழ்க்கை அனுபவங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ அவங்க எவ்வளவு அழகான ஒரு இடத்துல தொழில் பண்றாங்க அப்படின்னு நாங்கள் வெளியே இருந்து பார்த்து சொல்லலாம்.
இருந்தாலும் அவங்களுக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் அதையெல்லாம் தாண்டி தான் சிரிச்ச முகத்தோடு அவங்க அந்த தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் பொழுதுபோக்குக்கு வரவங்க அவங்களுடைய தொழில் அவங்களுடைய குடும்பம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் பணம் இருக்கோ இல்லையோ பட் குடும்ப உறவுகளோட வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத அங்கே நம்ம எல்லோருமே காணக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கட்டமாக கால்ஃபேஸுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துருந்தால் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அவ்வளவு அழகான ஒரு பொழுதுபோக்கு தளத்துக்கு வரக்கூடிய பல்வேறு விதமான மனிதர்களுக்கும் பல்வேறு விதமான எண்ணங்கள் சிந்தனைகள் அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் இது எல்லாமே அந்த ஒரு இடத்துல நம்மளால அழகாக கண்காணிக்க முடியுது. நம்ம என்னதான் சீரியஸாக கேள்வி கேட்டாலும் சிரிச்சுட்டு சிம்பிளாக பதில் சொல்லக்கூடிய மனிதர்கள், சிம்பிளான ஒரு கேள்வி கேட்டால் சீரியஸாக ஃபிலாசபி பேசக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு ஒவ்வொரு வெரைட்டியான மனிதர்களை காணக்கூடிய ஒரு இடமா தான் இந்த கால்ஃபேஸ் எனக்கு அமைஞ்சது. குட்டீஸோட ஆர்ப்பாட்டங்கள், குடும்பங்களோட ஆர்ப்பரிப்புகள், சத்தமே இல்லாமல் வந்தமா நம்ம வேலையை பார்த்தோமா போனமான்னு இருந்த அங்கே கொஞ்சம் வியாபாரிகள், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்துவத்தோட இந்த கால்ஃபேஸில் காணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்த பரபரப்புக்கெல்லாம் மத்தியில் தன்னோட உடல் எடையை குறைக்கவும் தன்னை சுகதேகியாக வச்சு எக்ஸசைஸ் பண்ணவும் ஜாகிங் போறவும் வந்த அந்த ஆட்களுக்கும் குறைவில்ல அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி பல்லின மக்களையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து அப்படியே ஜாலியா இருக்கக்கூடிய இந்த கால்ஃபேஸ்க்கு நீங்களும் போகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வாங்க. அதுல என்ன பிரச்சனை, வந்து நீங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். உங்க குடும்பத்தோட, உங்க உறவுகளோட, உங்க நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் நான் பார்த்து ரசிச்சிருக்கேன் அப்படிங்கறத என்னோட அடுத்த பேஜ்ல நான் எழுதுறேன். அதாவது அடுத்த பேஜ்ல நான் சொல்றேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை.